வணக்கம், என்னோட பெயர் தரணிகுமார். நான் கோயம்புத்தூர் மாவட்டம் இருகூர் கிராமத்திலிருந்து பேசுகிறேன். நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, என்னை ஒரு சுய அறிமுகம் பண்ணிக்கிறேன். ஸ்ரீ ஸ்ரீ காசினி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியுடைய நிறுவனராக இருக்கிறேன். அது இல்லாமல் தமிழாசிரியர் கோயம்புத்தூரில் ஜிஆர்சி மெட்ரிகுலேஷன்ஸ் பள்ளியிலையும் சிஎஸ் அகாடமி அந்த ரெண்டு பள்ளியிலையும் தமிழாசிரியராக இருந்தேன். பொறியாளராகவும் இருக்கிறேன், வழக்கறிஞராகவும் நான் பயிற்சி பெற்றுட்டு வரேன். சரிங்களா? இப்போ இந்த வீடியோவுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, குறிப்பாக இருகூர் கிராமத்துலேயும் தமிழ்நாட்டில் வந்து பிற பகுதிகளில் வெளிவராத ஒரு தகவலை பற்றி இப்போ நம்ம பேச போகிறோம். சரிங்களா? இருகூர் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா, இருகூர் கிராமத்தை பற்றி சொல்லணுன்னா, குட்டி கும்பகோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கும்பகோணத்தில் எத்தனை கோவில்கள் இருக்குதோ அந்த அளவுக்கு உண்டான கோயில்கள், ஒரு கலாச்சாரங்களும் ஒரு பண்பாடுகளும் நிறைந்துள்ள ஒரு கிராமம் இருகூர் கிராமம். இந்த கிராமத்துல ஒரு கோவில், பரதசலமூர்த்தி கோவில் அப்படிங்கிற ஒரு பொது கோவில். அந்த கோவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி தான் இப்ப நம்ம பேச போறோம். அந்த பிரச்சனைகள் பேசுறதுக்கு முன்னாடி 1939 நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அது என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, தாழ்த்தப்பட்ட மக்களும் அது இல்லாமல் ஏனைய பிற்படுத்தப்பட்ட ஒரு சில மக்களும் வந்து மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு என்ன சொல்றது, சட்டம் இல்லாத ஒரு தடை இருந்துச்சு. அந்த பிரச்சனை வந்து அப்போதைய தேசத்தந்தை, இப்போதைய தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்களிடையும் என்ன என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண சொல்லி சொல்றாங்க. மகாத்மா காந்தி என்ன பண்றாருன்னா, ராஜாஜிக்கு டைரக்ட் பண்றாரு, இந்த மாதிரி அந்த சவுத்துல கொஞ்சம் பிரச்சனையாம அது என்னன்னு பார்க்க சொல்லி. ஸோ சவுத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரே ஒரு திராணி, ஒரு வல்லமை, ஒரு தெம்பு, இதெல்லாம் இருக்கக்கூடிய மகன், அப்போதைய மகன், இப்போதைய மகன், எக்காலத்திலும் இருக்கக்கூடிய மகன் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களிடம் வந்து இந்த பிரச்சனை ஒப்படைக்கப்படுகிறது. அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு தேதி குறிப்பிச்சு, இந்த நாள்ல நான் இந்த மக்களுடைய வந்து நான் கோயிலுக்குள்ள போறேன், தெம்பும் திராணியும் தைரியமும் இருக்கிறவங்க யார் அவங்க உள்ள வரக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அவங்கள நான் கூப்பிட்டு போறேன், தைரியம் இருந்தா வந்து தடுத்துக்கணும்னு சொல்லிட்டு சின்னதா ஒரு துண்டு சீட்ல வந்து ஒரே ஒரு எழுத்துல அவர் எழுதி கொடுக்குறாரு. அது வந்து அவர் அதுக்கப்புறம் நடந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுதான். அவர் மக்கள் கூப்பிட்டு உள்ள போறாரு. உள்ள போன உடனே வந்து அம்மன், மதுரை மீனாட்சி அம்மன் கண்ணுல இருந்து நீர் வழிகிறது. அந்த யார் வரக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அந்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, தீண்டத்தகாத மக்கள் உள்ள வந்ததுனால அம்மன் அழுகிறாள் அப்படின்னு சொல்லி கூட சொல்றாங்க. ஆனா முத்துராமலிங்க தேவர் என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்காவது நான் பெத்த குழந்தைங்க என்கிட்ட வருதுன்னு சொல்லிட்டு அம்பாள் ஆனந்த கண்ணீர் விடுகிறாருன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்வர்ட் திங்கிங், ஒரு முற்போக்கு சிந்தனை கொண்டு அவர் அன்னைக்கு செயல்பட்டார். அதே சூழல் இப்ப நடக்குது. அதே சூழல்னு சொல்ல முடியாது, அதை விட ஒரு மூர்க்கமான சூழல். எப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 20 சமூகங்களுக்கு நடுவில் நடந்த இது பிரச்சனை. அதாவது சமூகம்னா என்ன, சமுதாயம்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ரெண்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான ஒரு வித்தியாசத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். சமூகம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு இன மக்கள் அவங்க எல்லாம் சேர்ந்து உருவாக்குறதுக்கு பேர் ஒரு சமூகம். சமுதாயம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, பல சமூகங்கள் சேர்ந்தது ஒரு சமுதாயம். சரிங்களா? அப்போ இங்க நடக்கிற பிரச்சனைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரே சமூகத்துக்குள்ள நடக்கிற பிரச்சனையும் கூட, பிளஸ் வேற சமுதாய மக்கள் உள்ள வரக்கூடாது அப்படிங்கிற பிரச்சனையும் கூட. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, மரதசமூர்த்தி கோவில் கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேல இருக்கக்கூடிய பொது கோவில். அந்த கோவில பாத்தீங்கன்னா, பல பண்பாடுகள் நிறைந்த ஒரு பாரம்பரிய விழாக்கள் எல்லாம் நடந்து வருது. உதாரணமா பாத்தீங்கன்னா, வைகாசி திருவிழா ஆகட்டும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மார்கழி பஜனைகள் ஆகட்டும், அது இல்லாம உங்களுக்கு ஒரு ஒரு விசேஷம் நடத்தும்னா மண்டபம் போய் பிடிச்சு செலவு பண்றதுக்கு சௌரியம் இல்லாத மக்கள் அந்த கோவில் மண்டபங்கள்ல ஒரு சிறிய நன்கொடை மாதிரி கொடுத்து பயன்படுத்திட்டு வந்த நிலை இருந்துச்சு. இப்போ ஒரு வேற ஒரு சமூகத்து மக்கள், அக்கம்மா கோவில் நிர்வாகம் அப்படிங்கிற அந்த நிர்வாகம் வந்து அந்த கோவில் ஆக்கிரமிச்சு அந்த பொது கோவில் வந்து எங்கள் சமூகத்துக்கு உட்பட்ட கோவில்னு சொல்லி சொல்லும்போது, அதுக்கு எதிராக நம்ம கிளர்ச்சி செய்ய வேண்டிய ஒரு தேவை இந்த ஊரில் இருக்கு. ஏன் இப்படி சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஒரு பொது கோவில வந்து தனியா ஒரு சமூகம் ஆக்கிரமித்து இப்படி வேலை செய்யும் போது வேற யாருமே வழிபடுறதுக்கு உண்டான சூழலும் இல்லை. அதே நேரத்துல பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய மக்கள் வேற ஒரு பெரிய மண்டபங்களை வந்து அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியாத ஒரு சூழல் இருக்கிறதுனால இந்த மண்டபங்களை மீட்டு தரதுனால அந்த மக்களுடைய பொருளாதார சூழலும் மேல போகும். அதே நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா, வேற சமூக மக்கள் எல்லாரும் சேர்ந்து உள்ளுக்குள்ள போய் வழிபாடு பண்றதுக்கு உண்டான தோதுகளும் இதில் உண்டாகும். இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி, ஒரு திருவிழாக்கள் அப்படிங்கறது வந்து அந்த காலத்துல பெரியவங்க உண்டாக்கி வச்சதுக்கு உண்டான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மனிதர்களுக்கு வந்து நிறைய கருத்து மோதல்கள் இருக்கும், நிறைய கருத்து முரண்பாடுகள் இருக்கும். இந்த சூழல்கள் இருக்கும்போது தங்களுடைய கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விட்டுட்டு நீங்கெல்லாம் ஒரு இடத்துல வந்து ஒன்று சேரணும், நீங்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் ஒரு பிவட் பாயிண்ட், ஒரு அச்சாரமாக இருக்கக்கூடிய இடங்கள் தான் கோவில்கள் ஆகட்டும், இல்லை மற்ற இடங்கள் ஒரு புண்ணிய ஸ்தலம் எல்லாம் வந்து அதை பேஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பல சமூகங்களுக்கு பல சமூக கட்டமைப்புகளும் வச்சுருந்தாங்க. உதாரணம் வந்து ஒரு அக்காவுடைய தங்கச்சியுடைய குழந்தைகளுக்கும் வந்து இந்த மாதிரி அவங்க வந்து வயசுக்கு வராங்க,
இல்ல இந்த மாதிரி ஏதோ ஒரு சுப நிகழ்வுகள் நடக்கும்போது தாய்மாமன் தான் இந்த சீர் செய்யணும். இதை வந்து சுப நிகழ்ச்சிகளுக்கு மட்டும் இல்லாம அசுப நிகழ்ச்சிகளுக்கும், இப்ப யாரோ ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா பங்காளிக்கு தான் வந்து உடச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லி கொங்கு மண்டலத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஒரு பாரம்பரிய பண்பாடுகள் நிறைந்த ஒரு ஒரு இடம் இந்த இடம். அப்போ இதெல்லாம் எதுக்கு பண்ணி வச்சாங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா, எந்த ஒரு கருத்து வேறுபாடுனாலையும் பிரிஞ்சு இருக்கக்கூடிய நீங்கள் ஏதாவது உங்களுக்கு ஒண்ணு சேர்றதுக்கு ஒரு இடம் வேணும், ஒரு ஒரு ரீசன் வேணும், ஒரு வேலிடான ஒரு பாயிண்ட் வேணும்னு சொல்லி கொண்டு வந்த இடங்கள் தான் கோவில்கள். கோவில்களுக்கு இதுதான் ஒரு இலக்கணம்னு எழுத முடியாது, கோவில்களுக்கு இதுவும் ஒரு இலக்கணம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லாமே தவிர கோவிலுக்கு இதுதான் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. புரியுதுங்களா? அப்போ இந்த மாதிரி திருவிழாக்களும் சரி இங்க கூடிய வழிபாட்டு முறைகளும் பல கருத்து வேறுபாடுகள் இருக்கிற நீங்க ஒண்ணு சேர்ந்து வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரியவங்க ஒரு உண்டாக்கி வச்ச ஒரு அற்புதமான சிஸ்டம். அந்த சிஸ்டம் பாத்தீங்க அப்படின்னா இப்போ அதோட ஃபண்டமெண்டலே அடிநாதமே வந்து நான் நடத்தணுமா நீ நடத்தணுமா அப்படிங்கிற பிரச்சனை எல்லாம் தாண்டி இப்ப இந்த கோயில் இருக்கணுமா இருக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு இந்த பிரச்சனை அதிகமாயிருச்சு. ஸோ இந்த பிரச்சனை பெருசானதுக்கு மிக முக்கிய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது இரு பிரிவுக்கு நடுவில் ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கும் போது அந்த பிரச்சனையை பேசி தீர்த்து வைக்கக்கூடிய பெரியவங்க வந்து உட்காந்து நீங்க ரெண்டு பேர் உட்காரு, உன் கோரிக்கை என்னென்ன அந்த கோரிக்கையை செயல்படுத்திக்கோ, உன் கோரிக்கை என்ன அதை செயல்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தா அந்த பிரச்சனை அன்னையோட முடிஞ்சிடும். அது வந்து செய்யாததோட விளைவு இன்னைக்கு வந்து இந்து சமய அறநிலைத்துறைக்கு அந்த கோவில் போற அளவுக்கு உண்டான வேலைகள் நடந்து போச்சு. அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா நம்ம நாட்டிலையும் சரி குறிப்பா இந்த ஊர்லையும் சரி இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, மென்டல் சாட்டிஸ்பாக்சன்ல ஒரு மெக்னானிமிட்டி வரவே வராது. இப்ப தமிழ்நாட்டுல எங்க சமூகம் தான் பெரியது, எங்க சமூகத்துல எங்க ஊர் தான் பெரியது, எங்க ஊர்ல இந்த கூட்டம் தான் பெரியது, இந்த கூட்டத்துல இந்த வகையறா தான் பெரியது, இந்த வகையறால இந்த அண்ணநம்பிக்கை தான் பெரியதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஸ்டெப் வந்து ஒரு பிஹைண்ட் ஒரு என்ன சொல்ற பிற்போக்கு சிந்தனை தான், ஒரு முற்போக்கு சிந்தனை ஃபார்வர்ட் திங்கிங் வரமாட்டேங்குது. அப்ப இந்த சமூகமாகட்டும் சமுதாயமாகட்டும் இதெல்லாம் வந்து நம்ம அன்போட ஒரு மகிழ்ச்சியோட ஒரு சகோதரத்துவத்தோட வாழ்றதுக்கு உண்டான ஒரு ஒரு ஃபீல்டு தானே தவிர மற்றபடி நம்மளோட சண்டை சச்சரவுகளை வளர்த்தி கொள்ளக்கூடிய இடங்களா கோவில் மாறுறதுக்கு மிக முக்கிய காரணம் வந்து பெரியவங்கன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அது எல்லா பக்கமும் சரி இருக்கக்கூடிய கட்சி தலைவர்களாகட்டும் இல்லை அதே நேரத்தில் ஒரு குல பெரியவர்களாகட்டும் அவங்க எடுக்கக்கூடிய அவங்க எடுக்க முடியாத நிலையை இப்போ அரசாங்கம் எடுத்ததுக்கு உண்டான தேவை இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொது கோவில் வந்து அறநிலைத்துறையோட கண்ட்ரோலுக்கு போகுது. அந்த அறநிலைத்துறைக்கு போகிறதுக்கு உண்டான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்தில் வரக்கூடிய ஒரு வருவாய் வருவாய் வருது அப்படிங்கும் போது அறநிலைத்துறை வந்து அந்த பணத்தை சரியான முறையில அவங்க வந்து ஒரு செலவு பண்றாங்க அப்படிங்கும் போது தமிழக அரசு ஆகட்டும் எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. அது தவறான முறையில வந்து செலவாகுது அப்படிங்கும் போது அரசு உள்ள வர்றதுக்கு உண்டான தேவை அந்த இடத்துல இருக்குது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அரசாங்கம் அரசு இந்த ரெண்டுக்கு இருக்கிற பெரிய டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா, அரசுங்கிறது நம்ம எல்லாருமே போய் நம்மளுடைய வரிப்பணம் வந்து நம்மளுக்கு சரியா செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம உருவாக்கி கொண்ட ஒரு அமைப்பு தானே தவிர அரசுங்கிறது ஒண்ணும் வானத்திலிருந்து வரல. அந்த அரசுல இந்த அரசாங்கம் அமையணும், அது வந்து திராவிட கட்சியா இருக்கலாம் இல்ல ஒரு தேசிய கட்சியா இருக்கலாம், இந்த அரசாங்கம் அமையணும் அப்படிங்கிறது நம்ம முடிவு பண்றது. புரியுதுங்களா? திராவிட கட்சிகள் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பகுத்தறிவு கொள்கைகளுக்கு கோவில்கள் முரணானதாக இருந்தாலும் கூட ரெண்டு மனிதர்கள் ரெண்டு பிரிவுகளுக்கு நடுவில் ஒரு பிரச்சனை வரும்போது நீங்க கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி இந்த மாதிரி ஜனநாயக முறைப்படி நீங்க பண்றது சரி நீங்க பண்றது தவறு அப்படின்னு சொல்லி சொல்லி எடுத்து உரைச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு புரியுற மாதிரி, அதாவது இன்டெலக்சுவல் வே அறிவுபூர்வமான ஒரு ஒரு கோட்பாடு எடுத்து வச்சோம் அப்படின்னா எந்த மனுஷனா இருந்தாலும் கேட்க தான் செய்வாங்க. அது எடுத்து வச்சிருக்கணும் நீங்க, அது ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்டாண்ட். ஸோ இல்லாட்டி கோவில் பிரச்சனைகள் வந்து என்னைக்குமே திராவிட கட்சிகள் தலையிடுறது இல்லை. அப்ப அந்த மாதிரி ஒரு சூழல்ல தேசிய கட்சிகளாவது உள்ள போந்து இந்த பிரச்சனையை தீர்த்து வச்சிருக்கணும். ரெண்டு பேருமே இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்காதனால இந்த பிரச்சனைகள் இப்ப இரு ஊர்ல ரொம்ப பூதாகரமா வளர்ந்து நிற்குது. அப்போ இது அறநிலைத்துறை கண்ட்ரோல் போறதுக்கு உண்டான அந்த வேலைகளை அரசாங்கம் செய்து கொண்டு வரும்போது இப்ப வந்து ஒரு சமரச பேச்சுவார்த்தைக்கு வரதோ இல்ல நம்ம அடுத்த கட்டமா வந்து நம்ம கோயில்கள் வந்து நம்ம பிரிச்சு வேலை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றதோ பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஏற்புடையது இல்லை. ஏன்னா கோவில்ல வந்து இப்ப தார்மீக உரிமை கொண்டாடுறதுக்கு உண்டான அதிகாரம் வந்து மரணசமூர்த்திகள் பொது கோவிலுக்கும் இல்ல, அக்கம்மா கோவில் வந்து அவங்களுக்கும் இல்ல. அப்போ அறநிலைத்துறையை பார்த்து நாளைக்கு என்ன முடிவு எடுக்குதோ அந்த முடிவுக்கு தான் வந்து இரண்டு பிரிவுகளும் வந்து கட்டுப்பட்டாகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டோம். அப்ப இதோட காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாரும் உட்கார்ந்து பேசி ஒரு ஒரு ஃபார்வர்டா ஒரு திங்கிங் பண்ணி ஒரு பிரச்சனைக்கு உண்டான தீர்வு காணுவதற்கு உண்டான ஒரு ரூம் கிடைக்கல. அந்த ரூம் கிடைக்காததுக்கு உண்டான விளைவு தான் இன்னைக்கு போய் இப்ப நம்ம வீதியில வந்து ஒருத்தர் மாத்தி நம்ம வந்து ஒரு கருத்து வேறுபாடுகள் வைக்கிறதுக்கு உண்டான சூழலை அமைச்சு கொடுத்துருச்சு. அதே மாதிரி அரசாங்கங்களும் சரி அரசுகளும் சரி எந்த இடத்துல வந்து சட்டம் ஒழுங்கு வந்து பிரச்சனைக்கு உண்டாகுதோ இல்ல கேள்விக்குறிக்கு உண்டாகுதோ அந்த இடத்துல வந்து அரசோட தலையீடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். புரியுதுங்களா? அப்போ இங்க வந்து சட்டம் ஒழுங்கு கெடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனாலையும்
அதே நேரத்துல வந்து ஒரு தனியார் ஒரு ஆக்கிரமிப்பு நடக்கிறதுனாலையும் இந்த கோவிலை வந்து அறநிலைத்துறை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்து முடிக்கும் முழுக்க முழுக்க 100% சரியே. இதுல எந்த ஒரு மாற்று கருத்து யாருக்கு இல்லை. அப்போ இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மிக மூல காரணமா இருக்கிறது மக்களுடைய அறியாமை. இந்த அறியாமை வந்து உங்களுக்கு எந்த விதத்துல சொல்லலாம்னா சட்டம் சார்ந்த அறியாமைன்னு கூட நம்ம சொல்லலாம். சட்டம் சார்ந்த அறியாமைனா வேற ஒரு சில மக்கள் வந்து கோவிலுக்குள்ள வரக்கூடாது, ஒரு குறிப்பிட்ட பிரிவு கோவிலுக்குள்ள வரக்கூடாதுங்கிறதெல்லாம் கான்ஸ்டியூஷன்லயே அதெல்லாம் வயலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம வந்து நம்ம கோர்ட்லயோ இல்ல சாதாரண ஒரு அரசு அலுவலகத்துல சொன்னாலும் கூட அது அங்கேயே அந்த பிரச்சனை தீர்ந்து போகுது. ஏன்னு கேட்டீங்கன்னா உண்ண உணவு உடுக்கு உடை இருக்கு இருப்பிடம் எப்படி ஒரு தனி மனிதனுக்கு வந்து ஃபண்டமெண்டலான ரைட்டோ அதே மாதிரி இந்திய அரசு சட்டங்கள் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்டு நிறைய விஷயங்களை கிளாசிஃபை பண்ணி வச்சிருக்குது. அந்த விஷயங்களை வயலேட் பண்ற மாதிரி யாரு நடந்தாலும் சரி, இந்திய ஜனாதிபதியா இருந்தாலும் சரி, யாரு நடந்தாலும் சரி, அது வந்து பார்த்தீங்கன்னா சட்டத்தின் பார்வையில் அது குற்றவை. புரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு மனிதனுடைய ஃபண்டமெண்டல் ரைட் அது வந்து போகுது அப்படின்னு தெரிகிறதுனால அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய சர்ச்சைக்குரிய ஒரு கேள்விகளோ ஒரு முரண்பாடுகளுக்கு உண்டான ஒரு தளமோ அந்த இடம் உருவாயிருக்குது. அது இல்லாம மிக முக்கியமான ஒரு விசேஷம் என்னன்னா இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தும் கூட வர 10-11 செப்டம்பர் மாசம் 10ஆம் தேதியும் 11ஆம் தேதியும் பாத்தீங்க அப்படின்னா அவங்க மறுபடியும் விழா எடுக்கிறதா சொல்றாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு அசம்பவாதம் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழலை ஏற்படுத்துது. அதே நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த நாள் தான் பாத்தீங்கன்னா நம்ம இந்த காணொலி மூலியமா என்ன ஒரு கோரிக்கை வைக்கிறோம்னா ஆலய நுழைவு போராட்டம் பொதுமக்கள் சார்பா நாங்கள் முன்னெடுக்கிறோம். சரிங்களா? அப்போ அந்த போராட்டம் வந்து இருவர் தேவசிலை மைதானத்திலிருந்து காலை 10 மணி அளவு நம்ம கிளம்புறோம். கிளம்பிட்டு ஆலய நுழைவு போராட்டம் பண்றோம். இதுக்கு வந்து காவல்துறை வந்து முறையான பாதுகாப்பு தரணும் அப்படிங்கறத நம்ம கேட்டுக்கிறோம். பாதுகாப்பு தரங்க பாதுகாப்பு வந்து பாத்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு கெடாம இருக்கிறது பாதுகாப்பு தானே ஒழிய நம்மளுக்கு பாதுகாப்புங்கிறது அவசியம் இல்லை. ஏன்னா ஒருவருடைய எண்ணமும் சொல்லும் செயலும் தெளிவா தூய்மையா இருக்குது அப்படின்னா இயற்கையை நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண போகுது. இது வந்து ஃபண்டமெண்டலான விஷயம், இந்த தர்மத்துல இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டலான விஷயம். அப்போ வர 10ஆம் தேதி செப்டம்பர் 10ஆம் தேதி காலையில 10 மணிக்கு உத்தரவாளியம் தேவர் சிலையிலிருந்து இருகூர நாலுமுக்கு வழியாக மரதசமூர்த்தி கோயில போய் அடையிறோம். ஆலயனூர் போராட்டம் அப்படிங்கிறதுக்கு உண்டான அறிவிப்பு தான் இந்த இது. யாரெல்லாம் இது பொது கோவில் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மனசாரப்படுதோ அவங்கெல்லாம் இந்த போராட்டத்துக்கு நீங்க தாராளமா நீங்க இது கொடுக்கலாம், சப்போர்ட் கொடுக்கலாம், நீங்க தாராளமா வரலாம். பொதுவாகவே உங்களுக்கு எனர்ஜிஸ் எல்லாம் பத்தி பேசணும் அப்படின்னா இந்த சத்வம் ரஜஸ் தமஸ் அப்படின்னு இந்த யோகிக் சயின்ஸ்ல சொல்லுவாங்க. நீங்க இதெல்லாம் ஒரு பக்கம் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த பரதாசமூர்த்தி கோவில்ல பஜனை அப்படிங்கிறது இந்த நாம சங்கீதம் நடந்துட்டு வருது. இதுக்கும் சுதந்திரத்துக்கும் மிக நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்கு. உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா மகாத்மா காந்தி இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி எல்லா இடத்துலயும் இந்த பஜனை அப்படிங்கிறது நடந்துட்டு இருந்துச்சு. அந்த சத்வா எனர்ஜி அப்படிங்கிறது வந்து நம்ம சித்தர்கள் சொல்ற மாதிரி அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் உள்ளதுன்னு சொல்லுவாங்க. அதாவது அண்டம்னா இந்த உலகம், உலகத்துல என்னென்ன இருக்கு, பஞ்சபூதங்கள் இருக்கு, நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு, இந்த 5 இந்த உடம்புக்குள்ள இருக்கு. அப்போ இந்த அண்டத்துல வந்து ஒரு சத்துவமான ஒரு சூழல் உண்டாக்குது அப்படிங்கும் போது அது பிண்டத்திலையும் மாறுபாடு ஏற்படுது. அப்ப இந்த பஜனைகள்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சத்துவமான ஒரு சூழலை ஏற்படுத்துது. அதனால இந்த பஜனைங்கிறது நம்ம கோவிலுக்கும் அவசியம், வீட்டுக்கும் அவசியம், நாட்டுக்கு அவசியம். இது ஒரு விஷயம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இளைஞர்கள் பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு திராவிட கட்சிகள்ல இருக்கலாம், தேசிய கட்சிகள்ல இருக்கலாம், ஆனா அந்த இளைஞர்கள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு தெளிவான ஒரு ஒரு சித்தாந்தமோ ஒரு சிந்தனையோ அவங்ககிட்ட தெளிவா இல்லை. உங்க கட்சி அடுத்தது எந்த ஸ்டேட்டுக்கு போகும் அப்படிங்கறது கேட்டா சொல்ல தெரிஞ்ச அவங்கனால நாளைக்கு நீ என்ன ஆக போற அப்படின்னு கேட்டா அவனுக்கு சொல்ல தெரியல. புரியுதுங்களா? அவன் ஒரு வார்டு செயலாளராக இருக்கிறதுவே அவன் பெரிய மந்திரி பதவியில் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் அவனுக்கு உண்டாகுது. இப்ப திராவிட கட்சிகள் நீங்க ஏதோ ஒரு திராவிட கட்சிகளோட கொள்கை எடுத்து பேசி ஒரு 10 நிமிஷம் பேச சொன்னா ஒரு இளைஞன் பேச மாட்டேங்கிறான். அது கூட பேசுறதுக்கு திறமை இருக்கிறவனா இருந்தாலும் கூட பொதுவாகவே பொது வாழ்க்கைக்கு வர தகுதி இருக்கிறவங்க யாரு அப்படின்னு சொல்றாங்கன்னா தன்னோட வீட்டை பார்த்துட்டு வீட்டுக்குண்டான உண்ண உணவு உடுக்குடை இருக்கு இருப்பிடம் ஒரு பாதுகாப்பான ஒரு சூழல் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டு அப்புறம்தான் பொது வாழ்க்கைக்கு வரணும். காஞ்சி மகா பெரியவர் வந்து அழகாக சொல்லுவாரு, உன் வீட்டை பாரு அப்புறம் உன் நாட்டை பார்க்கலான்னு சொல்லி இப்படி சொல்லுவாரு. அந்த மாதிரி ஒரு இளைஞர்களுக்கு வந்து தெளிவான ஒரு கட்சி சார்ந்த ஒரு அடிப்படையான விஷயம் இருக்கணும். சமீபத்தில் கூட என்னுடைய நண்பர் இருகுல் ஒருத்தர்கிட்ட பேசினேன், அவர் வந்து இலக்கிய பிரிவோட ஒரு தலைவராக இருக்காருன்னு நினைக்கிறார். அவர்கிட்ட இந்த மாதிரி இலக்கிய பிரிவோட தலைவராக இருக்கிறேன், என்ன வந்து இந்த மாதிரி என்னோட கட்சி இந்த மாதிரி நியமனம் பண்ணியிருக்குது அப்படின்னு ரெண்டு இலக்கியத்தோட பேர் சொல்லுன்னு சொல்லி கேட்டேன். சங்க இலக்கியம் ஒரு ரெண்டு சொல்லுன்னு சொல்லி கேட்டால் தெரியல. அப்போ வந்து ஒரு பிரிவுக்கு தன்னை தலைவராக இருக்கிறதுக்கு வந்து விரும்புகிறாங்களே தவிர தொண்டனாக வேலை செய்யறதுக்கு யாருமே ஒரு தயாராக இல்லைன்னு சொல்லலாம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூட அடிக்கடி சொல்லுவார், எல்லாத்துக்கும் குருவாக இருக்கணும்னு தான் ஆசை, சரியான சீடனாக இருக்கணும்னு சொல்லி யாருக்கு ஆசை இல்லைன்னு சொல்லுவார். அப்போது
இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மிக மூல காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அறியாமைதான், இக்னோரன்ஸ் தான். அந்த அறியாமை எதுல இருந்தா கூட பிரச்சனை கிடையாது. ஆனா சட்டமே என்ன சொல்லுதுன்னா, இந்திய நாட்டு சட்டமே என்ன சொல்லுதுன்னா, இக்னோரன்ஸ் ஆஃப் லா, எனக்கு சட்டத்தை பத்தி தெரியாதுங்க, இந்த மாதிரி ஆக்கிரமிச்சது வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ஆக்ட் படி எனக்கு தப்புன்னு தெரியாதுங்க, ஐபிசி படி எனக்கு தப்புன்னு தெரியாதுங்க, சிஆர்பிசி படி எனக்கு தப்புன்னு தெரியாதுங்கன்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதை ஏத்துக்க கூடாதுன்னு சொல்லி சட்டமே இருக்குது. இக்னோரன்ஸ் ஆஃப் லா, லாவை பத்தி தெரியாதுன்னு சொல்றது அதை ஒரு எக்ஸ்கியூஸே எடுத்துக்க முடியாதுன்னு சட்டமே சொல்றதுனால, இப்போ உங்களுக்கு இந்த காணொலி மூலமா மறுபடியும் பதிவு பண்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க பண்றது அத்தனையுமே கான்ஸ்டிடியூஷனல் ரைட்டுக்கு அஃபெக்ட் ஆகுது. நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு சில சட்டங்கள் வச்சிருக்கு. 1897 சென்னை மாகாணங்கள் வந்து ஆலய நுழைவு போராட்டத்தை வந்து நம்ம உறுதிப்படுத்தணும். 897 தான், சரி நான் படிச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு, 1897 வந்து இதை இது பண்ணியிருக்காங்க. அம்பேத்கரும் பார்த்தீங்க அப்படின்னா ஆலய நுழைவு போராட்டத்தை பத்தி 1927 பேசியிருக்காரு. அது ஒரு சங்கமே வச்சு கூட அவர் இனிஷியேட் பண்ணார் அம்பேத்கர். அப்ப இந்த பிரச்சனை வந்து இந்தியா முழுவதும் இருந்துச்சு. இப்ப என்னன்னா, இந்த நவீன யுகத்துல இந்த வெளியில் தெரியாம இருந்துச்சு, இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் மூலமா வெளியே தெரிய ஆரம்பிக்குது. இந்த பிரச்சனைக்கு இன்னும் கொஞ்சம் ஆழமா போய், இன்னும் கொஞ்சம் ஷட்டிலா போய் பிரச்சனையை பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தருடைய ஸ்ட்ரெஸ், அதுதான் மிக முக்கியமான காரணம். ஸ்ட்ரெஸ்ங்கிற அந்த மன அழுத்தம் அப்படிங்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா, பண்ணக்கூடிய வேலைகள் நிறைய இருக்குது, அந்த வேலைகள் அடையிறதுக்குமான சக்தி கம்மியா இருக்குது. இந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த இம்பேலன்ஸ் தான் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றோம். ஸ்ட்ரெஸ்ங்கிறது என்னைக்குமே ஒரு மனம் சார்ந்த விஷயம் அல்ல, அது வந்து உடல் சார்ந்த விஷயம். இன்னும் உங்களுக்கு யோகிக் சயின்ஸ் வச்சு சொல்லணும் அப்படின்னா, உடம்புல இருக்கக்கூடிய பிராணாவின் அளவு அதிகமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வராதுன்னு சொல்லி யோகிக் சயின்ஸ் சொல்லுது. அதே மாதிரி இப்ப வந்து இதாவது ஒரு ரெண்டு பிரிவுக்கு நடுவில் நடக்கிற ஒரு பிரச்சனையை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க பிசிக்ஸ்ல குவாண்டம் பிசிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்கு. நம்ம நம்ம சமயத்துப்படி படிக்கணும் அப்படின்னா, ஆதிசங்கருடைய சித்தாந்த வேதாந்த கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லி ஒரு அவர் எழுதியிருக்காரு. அதை படிச்சீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் இங்க இருக்கு, தேர் இஸ் ஒன்லி ஒன் அப்படின்னு ஆதிசங்கர் அத்வைத்த கோட்பாடுன்னு சொல்லுவோம். அப்போ இங்க வந்து ரெண்டு பிரிவுகள் நடுவில் சண்டை நடக்கல, ஒரே ஒரு அறியாமைக்கும் அறிவுக்கும் நடக்கிற ஒரு சண்டையா தான் பாத்துக்கணுமே தவிர, இது வந்து ஒரு தனி மனித ஒரு எதிர்ப்போ, ஒரு தனி பிரிவை எதிர்ப்போ, ஒரு சமூகத்துக்கு உண்டான முரணா பண்றதோ அப்படிலாம் எதுவும் இல்லை. நீங்க அறியாமையில இருக்கீங்க, இந்த அறியாமையிலிருந்து வெளியில வந்திருக்கீங்கன்னு சொல்லி சொல்றோம். இப்ப இன்னும் சுருக்கமா சொல்றேன்னா, ஒரு ரூம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 20 வருஷமா இருட்டா இருக்குன்னு வைங்களேன். ஒரு ரூம் 20 வருஷமா இருட்டா இருக்குன்னா, அந்த ரூமை வெளிச்சத்துக்கு கொண்டு வரதுக்கு 20 வருஷம் தேவையில்லை. ஒரே ஒரு மெழுகுவர்த்தியோ ஒரே ஒரு தீபத்தை உள்ள ஏற்றினீங்கன்னா டக்குன்னு வெளிச்சம் வந்துடும். அந்த மாதிரி அறியாமையில் இத்தனை வருஷமா இருக்கிறது தப்பில்லை, இப்ப அறியாமையிலிருந்து வெளியில வந்துருங்க அப்படிங்கிறது தானே இந்த பதிவே தவிர, மற்றபடி அவங்களை காயப்படுத்தணும், நம்மளுடைய தரப்பு வந்து நியாயப்படுத்தணும் அப்படிங்கிறது இல்லை. மருதாசமூர்த்தி கோயில் பொதுக்கோவிலில் வந்து அவங்க பண்ண மிகப்பெரிய தப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னொருத்துக்கு வந்து ஆக்கிரமிப்பு செய்யும் போது அன்னைக்கே தடுத்துருக்கணும், புரியுதுங்களா? அதாவது ஒரு பழமொழி கூட இருக்குது, ஊத்த கெடுத்து போட்டு ஆத்தை வந்து குறை சொல்லக்கூடாது. பிரச்சனை ஊத்துல இருக்குது, ஆத்துல இல்லை. அதனால ஊத்துலதான் பிரச்சனையே தவிர ஆத்துல இல்லை அப்படிங்கறது எதை சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணும்போதே தடுத்துருக்கணும். இன்னைக்கு வளர்ந்து அது வேர் விட்டு ஆழமா போகும்போது இப்ப வந்து குய்யோ குய்யோ குய்யோன்னு கத்தி ஒரு பிரயோஜனம் இல்லை. நல்லவேளை இந்த பிரச்சனை இப்பவாது நம்மளுக்கு தெரிய வந்து நம்மள ஒரு விழிப்புணர்வாயி நம்ம அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டோம். அப்ப இந்த பிரச்சனையை வந்து நகர்த்தினதுக்கு மிக முக்கிய காரணம்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்துடைய ஒத்துழைப்பும் எல்லாத்துடைய ஒரு பங்களிப்பும் ஒரு ஒற்றுமையும் தான் காரணம். அதே மாதிரி இந்த விஷயத்தை வந்து இனிஷியேட் பண்றவங்கள வந்து தனியா ஒரு முத்திரை குத்த வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப இன்னார் ஒருத்தர் இனிஷியேட் பண்றாரு அப்படின்னா, அவர் யாரு, அவர் எந்த சமூகம், எந்த பிரிவு, அவருடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கறதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு இன்னுமே சுருக்கமா சொல்றேன்னா, பகவான் ராமகிருஷ்ணன் சொல்றதை வச்சே சொல்றேன். ஒரு வீட்டுல நம்ம சீமாரும் சொல்லுவோம், அதுக்கு சுத்தமான தமிழ் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா திருவழகு. அதுக்கு சுத்தமான தமிழ் பேர் நம்ம சீமாருன்னு சொல்றோம். அந்த திருவழகு பாத்தீங்க அப்படின்னா, வீடெல்லாம் சுத்தம் பண்ணும், சுத்தம் பண்ணிட்டு அது வீட்டுல ஒரு ஒரு மூலையில சிவனேன இருக்கும். அந்த திருவழகோட அடிப்பகுதி எடுத்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா மண்ணா இருக்கும். அந்த மண்ணா இருக்கக்கூடிய அந்த சீமார், அந்த திருவழகு தான் அந்த அறையவே சுத்தம் பண்ணுச்சு. அந்த மாதிரி இந்த விஷயங்களை வந்து வழிநடத்தக்கூடியவர்களோ, இதை முன்னெடுத்து எடுத்துட்டு போறவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்க ஆலோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அவங்களுடைய நோக்கம் என்ன, இன்டென்ஷன் என்ன அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். இது பொது கோவிலா அறிவிக்கணும் அப்படிங்கறத ஒரே இன்டென்ஷனே தவிர, மற்றபடி யாரையும் காயப்படுத்தக்கூடிய ஒரு நோக்கம் அந்த பிரிவினர்களுக்கோ அதை வழிநடத்தவங்களுக்கோ இல்லை அப்படிங்கிறது நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். அதை விட இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே இங்க யங்ஸ்டர்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கணும். நம்ம நாட்டிலையும் சரி, இருகூர்லயும் சரி அதிகமா இருக்கணும். இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள், நானும் யங்ஸ்டர் தான், ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, பிசிக்கலா ஃபிட்னஸா இருக்கணும், மென்டலா ஃபிட்னஸா இருக்கணும், எமோஷனலா ஃபிட்னஸா இருக்கணும், எக்கனாமிக்கலா ஃபிட்னஸா இருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா,
சோசியலா நீங்க அடுத்தவங்க சக மனிதர்களோட பழகிறது ஒரு ஃபிட்னஸா இருக்கணும், ஸ்பிரிச்சுவாலிட்டியில ஃபிட்னஸாக இருக்கணும். அது என்ன ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னா, ஒரு கோவிலுக்கு போய் ஒரு தேங்காய் உடைச்சு ஒரு கற்பூரம் வைத்து கும்பிட்றது அல்ல ஸ்பிரிச்சுவாலிட்டி. லைஃப் வந்து ஒரே வரையில் நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, அதாவது வாழ்க்கையில வந்து ஒரு பேஷன் இருக்கணும். பேஷன்னா ஒரு நோக்கம், நான் இந்த காரியத்துக்கு தான் வந்திருக்கேன், நான் வந்து இப்போ மனித பிறவை எடுத்திருக்கிறேன், நான் என் வீட்டை முன்னேற்றணும், என் நாட்டை முன்னேற்றணும், எனக்கு வந்து நிறைய கடமைகள் இருக்கு, பொறுப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பு உணர்ந்து வேலை செய்யணும், அது வந்து பேஷன். டிஸ்பேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஸ்பேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் வயசாகும், நிறைய படிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. டிஸ்பேஷன்னா துறந்த நிலை, வைராக்கியா அப்படின்னு சொல்லுவாங்க சான்ஸ்கிரிட்ல. ஸோ அந்த நிலை, இந்த பேஷன் இந்த டிஸ்பேஷன் இந்த ரெண்டுக்கு நடுவில் கம்பேஷன் இருக்கணும். கம்பேஷன்னா கருணை. அதாவது இப்போ இவங்க தப்பு பண்றாங்க அப்படின்னா எஜுகேட் அண்ட் இக்னோர், எஜுகேட் பண்ணிட்டு அது வந்து சான்ஸ்கிரிட்ல என்ன சொல்லுவாங்கன்னா யோகஸ்த குரு கர்மனைன்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, நீ வந்து அவங்களுக்கு எடுத்து சொல்லணும் சாமதான பேத தண்டம், இந்த நாலு வழியில எடுத்து சொல்லணும், கடைசியில வேற வழியில தண்டம் தான் எடுத்தாகணும். சாமம்னா என்னன்னா எடுத்து சொல்றது, தானம்னா என்னன்னா போன போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை ஃபர்கிவ் பண்றது, விட்டுத்தரது. சாம தானம் பேதம்னா என்னன்னா இன்டிஃபரன்ஸ், உங்களுக்கு கண்டுக்காம விட்டுறது. நாலாவது வந்து தண்டம், தண்டம்னா என்னன்னா குச்சி எடுத்து அடிக்க சொல்றாங்க. ஆனா அடிக்க சொல்லும் போதும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ அடிக்கணும் உன் மனசுல கருணையோடு அடிக்கணும்னு சொல்றாங்க. யோகஸ்த குரு கர்மனேன்னு சொல்றாங்க, நீ யோகா பண்ணி 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 உன் மனசு அந்த அன்பின் நிலையிலிருந்து நீ எடுக்கக்கூடிய ஒரு ஒரு ஸ்டாண்டுமே அது சரியான வழியில் இருக்குன்னு சொல்லி பெரியவங்க வகுத்து வச்சிருக்காங்க. அப்போ இந்த நாலு ஸ்டாண்டில் நம்ம வந்து ஒரு பிரச்சனையை அணுகிறோம். ஃபர்ஸ்ட் அவங்ககிட்ட தானமாக எடுத்து சொன்னோம், சாமம் எடுத்து சொன்னோம், அறிவு பூர்வமாக என்ன இருக்குன்னு எடுத்து சொன்னோம், அடுத்தது தானம் பண்ணோம், சரி பரவாயில்லன்னு சொல்லி விட்டோம், வேதம் பண்ணணும். இப்போ அவங்க இருக்கக்கூடிய சூழல் வந்து தண்டம் எடுக்க வேண்டிய சூழல். தண்டம்னா குச்சி எடுக்கிறது மட்டும் தண்டம் இல்லை, நேர் வழியில போய் நம்ம சட்டத்தின் வழியில எங்களுக்கு இந்த பாதுகாப்பெல்லாம் பண்ணி கொடுங்க, எங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட் வந்து உறுதி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசுகிட்ட நம்ம கோரிக்கை வைக்கிறது கூட தண்டம் வழிதான். தண்டம்னா கொஞ்சம் என்ன சொல்ல அரகன் பேன் நீங்க எடுத்துக்கூடாது, லாஸ்ட் ஆப்ஷன் அது ஒண்ணுதான் இருக்கு. அப்ப இந்த மாதிரி கோரிக்கைகளுக்கு வந்து முழுக்க முழுக்க ஆதரவு தர வேண்டியது யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரச்சனைக்கு யாரெல்லாம் குரல் கொடுக்காம மனசுக்குள்ள சும்மா இந்த ஸ்டேட்டஸையோ அந்த வர நியூஸையோ படிச்சுட்டு இவங்க சொல்றது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி போட்டு யாராருக்கெல்லாம் மனசுல நினைக்கிறீங்களோ அந்த மைண்ட் வாய்ஸில் பேசாம ஒரிஜினல் வாய்ஸில் பேசி இந்த வீடியோவை நிறைய ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஸ்ப்ரெட் பண்ணி எல்லா தரப்புலையும் கொண்டு போய் சேர்த்துறதுக்கு உண்டான வேலைகளை செய்யுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ மூலமா இன்னொரு கோரிக்கையும் என்ன வைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, சமூகத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில வராமல் இருக்கும். இப்போ பாருங்க, இப்போ உங்களுக்கு நம்ம போலீஸ்காரங்களுக்கு லீவ் வாங்கி தரணும், மதுபான கடைகளில் வந்து பெண் காவலர்களை வந்து அமர்த்தக்கூடாது, இன்னுமே ஒரு ஸ்டெப் எடுத்து போய் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மதுபான கடைகளுக்கும் வந்து எதிராக கோர்ட் உத்தரவு வாங்கி அதெல்லாம் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்குண்டான வேலைகளை ரெண்டு வருஷமா பண்ணிட்டு வந்துருக்கோம், அதுக்குண்டான வேலையை தீவிரமா போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி பொது பிரச்சனைகள் எது இருந்தாலும் தாராளமா எடுத்து சொல்லுங்க, நம்மளை யாரும் அந்த தலையை எடுத்துட்டு போறது இல்லை, புரியுதுங்களா? இன்னும் டீப்பா போய் பாத்தீங்கன்னா, நீங்க மகாபாரதம் படிச்சீங்கன்னாலும் சரி கீதை படிச்சாலும் சரி, ஒரு ஆத்மாக்கு அழிவும் இல்லை, பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை, புரியுதுங்களா? அதாவது கிருஷ்ணன் சொல்ற மாதிரி அது என்ன, நெருப்பால் வந்து எதுவும் அணைக்க முடியாது, அதே நேரத்தில் நீரால் வந்து அமழ்த்த முடியாதுன்னு சொல்ற மாதிரி நம்மளுக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை. ஆனால் இருந்தாலும் கூட அந்த பிரச்சனைகள் நீங்கள் எடுத்து சொல்றதுனால உங்களுக்கு எந்த ஒரு உங்களுக்கு ஒரு தனி மனித சுதந்திரம் பறி போயிருமோ அப்படின்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மகிட்ட சொல்லுங்க, நம்ம ஒன்று சேர்ந்து போராடி நம்ம ஜெயிக்கிறதுக்கு நிறையமோ அதை பார்ப்போம். அதே மாதிரி கோவில்களில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நிறைய படங்கள் எல்லாம் இருக்கு, பண்டாரங்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அத்தியாப்பா குருமார்கள், அர்ச்சகர்கள், ஐயர், இந்த மாதிரி எல்லாம் நிறைய ஒரு சில பேர்கள் வைக்கிறோம். குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திருநீர் கொடுக்குறோம்ல, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சமூக பொறுப்பு அவங்ககிட்ட இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, கோவில்களில் இருக்கக்கூடிய வழிபாடுகள் இது எதற்காக பண்ணுறோம், என்ன காரணங்களுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எடுத்து சொல்லக்கூடிய ஒரு இடம் அந்த கோவில். அந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஷ்டமி பூஜை நடக்குது, அந்த அஷ்டமி பூஜை எதுக்கு நடக்குது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வழிபாட்டு முறைகள்லாம் எதுக்கு பண்றோம், சுத்தி சுத்தி எல்லாம் பண்ணோம், எதை பேஸ் பண்ணி நம்ம இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனிதநேயத்தை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்கும். சுத்தி சுத்தி எப்படி பார்த்தாலும் சரி, திருமூலர் இருந்து நீங்க சித்தர்கள் வழிபாடு எடுத்தாலும் சரி, வேற எந்த வழிபாடு உங்களுக்கு வைணவம் ஆகட்டும் சைவம் ஆகட்டும் எதை எடுத்தாலும் பாத்தீங்கன்னா, மனிதனுடைய ஆத்ம பரிபாலனம், அதாவது அவனுடைய ஆத்மா வந்து ஹையர் ஸ்டேட்டுக்கு போகணும் அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் எல்லா நம்மளுடைய பிராக்டிசஸ்ல இருந்து எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும், புரியுதுங்களா? அப்போ அந்த இடத்துல வந்து மக்களுடைய அறியாமையை நீக்க வேண்டிய பொறுப்புகள் நான் மேல் சொன்ன அந்த பிரிவுகளுக்கு இருக்கு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா கோவில்கள்ல அந்த பூஜை முறைகள் பத்தி எடுத்து சொல்றதும் இல்லாம, அதே மாதிரி அவங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அம்மன் கோவில் ஆகட்டும், அம்மன் கோவில் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா சாத்த வழிபாட்டு ரொம்ப உச்சமா இருக்கிறவங்க மட்டும்தான் முன்னாடி நின்று ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்து இனிஷியேட் பண்ணணும்னு சொல்லி போட்டு ஒரு முறையே இருக்கு. சாத்த வழிபாடு படிச்சவங்க கிட்ட நீங்க கேட்டு பாருங்க சொல்லுவாங்க.
உங்களுக்கு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த காலத்துல நான் சொல்றது ஒரு 1890 அந்த காலங்களில் பாத்தீங்கன்னா பைரவி பிராமணின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மா யாருன்னு கேட்டீங்கன்னா, ராமகிருஷ்ணருக்கே ஒரு சில இனிஷியேஷன் எல்லாம் பண்ண அளவுக்கு கொஞ்சம் பெரிய சாத்த வழிபாட்டு உச்சத்துல இருந்தாங்க. அதே மாதிரி ஆகம விதிகளை மீறாத மாதிரி ஒரு சில வேலைகள் பண்ண வேண்டிய பொறுப்புகளும் ஒரு மிகப்பெரிய ஒரு கடமையும் நம்ம ஏற்று சொன்ன அந்த பிரிவுகளுக்கு இருக்குது. அதெல்லாம் மீறாம பாத்துக்கணும். உங்களுக்கு உதாரணம் சொல்லணும்னா, எந்த கோவில்களும் பாத்தீங்கன்னா முன்னாடி ஒரு அபிராமி அந்தாதி தெரிஞ்சவங்களோ இல்ல உங்களுக்கு லலிதா சரசனாமன் தெரிஞ்சவங்களோ அங்க முன்னாடி நிக்க வைக்கிறது இல்ல. இந்த இந்த ஊர்லயும் சரி, இல்ல தமிழ்நாட்டிலயும் சரி, மற்ற பிரிவுகளையும் மற்ற இடங்களையும் சரி, இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதன் வந்து ஒரு உயர்ந்த இடத்துக்கு வர்றதுக்கு வந்து அவனுடைய அப்பாவோ அவங்க அப்பாவுடைய அப்பாவோ அவனுடைய பொருளாதாரமோ இங்க ஒரு காரணமா இருக்கு. அவனுடைய திறமையோ அவனுடைய முற்போக்கு சிந்தனையோ அவனுடைய படிப்போ மற்ற இடமே கருத்துல கொள்றது இல்ல. உங்க அப்பா பெரியாளா, நாளைக்கு நீயும் பெரியாளா வந்துடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிற்போக்கு சிந்தனை தான் இருக்குது. அதாவது வந்து அப்பா செய்த 10 நல்ல காரியங்களை விட பையன் வந்து ஒரு 15 நல்ல காரியங்கள் செய்யறான், அதனால அவனை வந்து நம்ம முன்னெடுத்து நம்ம எடுத்துட்டு போகலாங்கிற ஒரு ஒரு ஃபார்வர்ட் திங்கிங் இல்லை. உங்க அப்பா இந்த போஸ்டிங்ல இருந்தா நீயே இந்த போஸ்டிங்க்கு வா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிற்போக்கு சிந்தனை தான் இருக்கு. அப்போ எந்த இடத்துல வந்து ஒருவருடைய ஒரு படிப்பும் ஒருவருடைய அறிவும், அறிவுக்கும் ஞானத்துக்குமே வித்தியாசம் இருக்கு. ஒருவருடைய அறிவும் ஞானமும் வந்து அந்த இடத்துல கருக்கொள்ளப்படவில்லையோ, ஒரு இடத்துல வந்து கவனிக்கப்படவில்லையோ, அந்த இடத்துல வந்து அநீதி நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சுருக்கமா உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம நாட்டுல வந்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை, இந்த ஊர்லயும் சரி எல்லா பக்கத்திலும் சரி இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, பணம் இருக்கணும் இல்லாட்டி பதவி இருக்கணும். பணம் பதவி இந்த ரெண்டுமே இருக்கணும். பணம் இருந்தா பதவி வரும், பதவி இருந்தா பணம் வரும். பணம் பதவி இல்லைன்னா, பணம் பதவி இருக்கிறவன் அந்த இல்லாதவன நசுக்கிறான். இந்த நசுக்கள் தான் வந்து இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை காரணம். அவனுடைய ஜனநாயக குரல் வெளியில வரதில்லை. அவனோட ஜனநாயக குரல்களை போட்டு நசுக்கும் போது இந்த மாதிரி ஏதோ ஒரு சமூக ஊடகங்கள் மூலியமா வெளியே வரது தவிர வேற வாய்ப்பே இல்லை. அந்த காலத்துல வந்து பெரியவர் வந்து அவர் முத்துராமலிங்க தேவர் வந்து மிகப்பெரிய ஒரு சர்வீஸ் பண்ணாலும் கூட, அவர் பெரிய ஒரு ஜமீன்தாருடைய பையன், அவரும் வந்து மிகப்பெரிய பணக்காரராக இருந்தார். ஆனா கடைசி நேரத்தில் தன்னுடைய சொத்து பத்துக்கள் எல்லாம் வந்து ஏழை மக்களுக்கு கொடுத்துட்டு போனாரு. அந்த அளவுக்கு வந்து ஒரு பரந்த மனப்பான்மை இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசுகளுக்கோ இல்ல அரசியல்வாதிகளுக்கோ இருக்குமான்னு கேட்டா அது சந்தேகம். சும்மா தேவர் ஜெயந்தியப்போ போய்க்கலாமே, மாலை போட்டுக்கலாமே ஒழிய, மற்றபடி அவருடைய படங்களை நீங்க முத்துராமலிங்க தேவர் மட்டும் நான் ஏன் பின் பாயிண்ட் பண்ணி பேசலாம் அப்படின்னு, தியாகத்துக்கு ரோல் மாடல்ல நிறைய ரோல் மாடல்கள் இருக்காங்க. இப்ப இந்த பிரச்சனைக்கு நம்மளுக்கு தேவைப்படுறது அவர்தான் ஆக்சுவலா. உங்களுக்கு முத்துராமலிங்க தேவர் ஆகட்டும், காமராஜர் ஆகட்டும், அதுக்கு பின்னாடி வர கக்கன் ஆகட்டும், காங்கிரஸ்காரர்கள் ஒரு சில தலைவர்களே தூக்கி பிடிக்கிறார்கள். அந்த அவங்க எல்லாருமே மிகப்பெரிய தலைவர்கள். அந்த தலைவர்கள் ஆகட்டும், அதே நேரத்தில் திராவிட கட்சிகள் இருக்கக்கூடிய பெரிய கலைஞர் கருணாநிதியே எடுத்துங்க, மிகப்பெரிய ஒரு என்ன சொல்ற அரசியல் சாணிக்குன்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, அந்த அளவுக்கு ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாத்துக்கிட்டே ஒரு சில நல்லதுகள் இருக்கும். அந்த மாதிரி அவர்கிட்ட ஏகப்பட்ட குவாலிட்டியில பாத்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் சூப்பரா பண்ணுவார். அதே மாதிரி ஜெயலலிதா எடுத்துட்டீங்கன்னா, அம்மையார்கிட்ட இருக்கக்கூடிய அந்த லீடர்ஷிப் ஸ்கில் அவங்ககிட்ட பயங்கரமா இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு சில இடத்துல நம்ம யாரையுமே வந்து நம்ம ஒரு தாக்கியோ இல்ல கூட்டியோ குறைச்சோ பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஞானிகளின் படங்களை பூஜிக்கிறோம் நம்ம. உங்களுக்கு மகாபெரியவர்ல இருந்து சுவாமி விவேகானந்தர்ல இருந்து ராமகிருஷ்ணன்ல இருந்து ஏசு பிரான்ல இருந்து குரான்ல இருந்து எல்லாத்தையுமே பூஜிக்கிறோம். ஞானிகளின் படங்களை பூஜிக்கிறோம், அந்த ஞானிகள் சொன்ன பாடங்களை மறந்து விடுகிறோம். இதுதான் இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை, புரியுதுங்களா? அப்ப இங்க நடந்த பிரச்சனைகள் எல்லாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஞானிகளுடைய கருத்துக்களை வந்து நம்ம காதல கேட்டுட்டு அதை வந்து வெறும் ஒரு செய்தியாக உள்ள வச்சிருக்கே தவிர வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தல, அந்த நடைமுறைப்படுத்தாததுக்கு உண்டான நிலை தான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு மிக முக்கிய காரணம். அப்புறம் இன்னொன்று பாத்தீங்க அப்படின்னா, இளைஞர்களுக்கு உண்டான ஒரு அடையாளமே என்னன்னு கேட்டீங்கன்னா, பொறுப்புகளை சேலஞ்ச் எடுத்துக்கிறது. இப்ப நம்ம ஒரு வீடியோ போடுறோம், இல்ல நம்ம வந்து இப்ப இந்த மாதிரி பொது பிரச்சனை பத்தி பேசணும் அப்படின்னா, நாளைக்கு அதுல என்ன விளைவு வரும், ஏதாவது பிரச்சனையா இருக்குமா, கவர்மெண்ட்ல இருந்து எதாவது கேள்வி கேட்பாங்களா, இல்ல அரசியல்வாதிகள் எதாவது கேட்பாங்க அப்படின்னா, அப்படி எதுவுமே இல்லை. இப்போ அரசுகளாகட்டும் அரசியல்வாதிகளாகட்டும் நம்மளுக்கு இன்னாரு வந்து வேலை செய்யணும்னு சொல்லி நம்ம தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து நீங்க வாங்க, எங்களுக்கு வந்து நாங்க கொடுக்குற வரி பணங்கள் வந்து எங்களுக்கு சரியா செலவு பண்ணுங்கன்னு சொல்லி போட்டு நம்ம வைக்கக்கூடிய ஒரு வேலையாட்கள், அவங்களுக்குரிய மரியாதையெல்லாம் முறையா நம்ம கொடுக்கணும். அதே நேரத்துல அவங்க கிட்ட கைகட்டி நிக்க வேண்டிய அவசியங்கள் கிடையாது. இன்னும் சரியான வார்த்தை சொல்லணும் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு பதவியில் இருக்கக்கூடிய அனைத்து ஆள்களுமே என்ன சொல்லணும் அப்படின்னா, அரசு அலுவலர் தான் சொல்லணும். அவங்க வந்து அரசு அதிகாரிகள் சொல்லக்கூடாது. யார் யாரை அதிகாரம் பண்ணுங்க, இது ஜனநாயக நாடு. ஜனநாயக நாட்டில் மக்கள் தான் இந்த தலைவர்களாக ஒரு அதிகாரம் பண்றதுக்கு உண்டான ஒரு ஒரு பேஸை வந்து கான்ஸ்டியூஷன் உருவாக்கி வச்சிருக்கதே தவிர, அரசு அதிகாரிகள் வந்து மக்களை வந்து அதிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையே தப்பு.
அரசு அலுவலர்கள், ஒரு இஓ ஆகட்டும், ஒரு பிஏஓ ஆகட்டும், ஒரு தாசில்தார் ஆகட்டும், ஒரு ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் ஆகட்டும், நம்ம டிஆர் ஆகட்டும், டிஆர் ஆகட்டும், இல்லை சப் கலெக்டர், கலெக்டர், இது ரெவென்யூட பேஸ், இந்த பேஸ் ஆகட்டும் இல்லை காவல்துறை ஆகட்டும், இது எல்லாமே வந்து நம்மளுக்கு நம்ம வேலை செய்யறதுக்காக, நம்ம சௌரியப்படுத்திக்கிறதுக்காக எல்லாமே. இப்போ ஒரு தொகுதி இருக்குதுன்னா எல்லாருமே போய் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம டிபார்ட்மெண்ட் வைஸாக பிரித்து நம்மளை நம்மளே ஹேண்டில் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சிஸ்டமேட்டிக் தான் அரசே தவிர, அந்த அரசு வந்து நம்மளை அதிகாரம் பண்ணுறதில்லை. அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய கோவில்களில் பிரச்சனை வர்றதுக்கு உண்டான காரணம் வந்து திராவிட கட்சிகள், குறிப்பாக திமுக ஆட்சிக்கு வந்த பிற்பாடு இந்த பிரச்சனைகள் நிறைய வருது அப்படின்னு சொல்லி ஒரு தவறான ஸ்டாண்ட் எடுக்கக்கூடாது. அப்படி கிடையாது, எல்லா கட்சிகளுக்கும் அவங்களுக்குள்ள ஒரு ஒரு கருத்து இருக்கும், ஒரு கருத்துல ஒரு பிடிமானம் இருக்கு, ஒரு சில கருத்துக்கள்ல தளர்வும் இருக்கும். அதை வந்து நம்ம மையப்படுத்தியோ அதை மிகைப்படுத்தியோ பேச வேண்டிய அவசியம் இல்லை. என்னன்னு கேட்டீங்கன்னா, சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அரசோட கவனத்துக்கு கொண்டு போனா எல்லா அரசும் வேலை செய்யும். அது திமுக அரசா இருந்தாலும் சரி, அதிமுக அரசா இருந்தாலும் சரி, இல்ல மத்தியில் இருக்கக்கூடிய தேசிய அமைப்பா இருந்தாலும் சரி, நீங்க அந்த பிரச்சனை உண்மையா சென்சேஷனலா இருக்குது அப்படின்னா அரசோட கவனத்துக்கு கொண்டு போனீங்கன்னா எல்லா அரசு அலுவலர்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, எல்லா அரசியல்வாதிகளும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏதாவது நம்ம வந்து ஒரு விஷயத்த ஜென்ரலைஸ் பண்ண முடியாது, அரசியல்வாதிகள்னாவே இப்படிதான் இருப்பாங்க, அரசு அதிகாரிகனாவே இப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க உண்மையாலுமே ஆத்மார்த்தமா இந்த பிரச்சனை தீரணும்னு சொல்லி போட்டு உளப்பூர்வமா நீங்க ஒரு பிரச்சனையை அரசோட கவனத்துக்கு கொண்டு போனீங்கன்னா செஞ்சு கொடுக்கணும். உதாரணம் பாத்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து லீவுன்னு ஒரு நாளே கிடையாது, அதாவது 7 நாளுமே அவங்களுக்கு ஒர்க்கிங் டே. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லீவுன்னு ரெக்கடிக்கலாக இருக்கும், ஆனால் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக அவங்களுக்கு லீவுன் கிடையாது, அவங்க ரெஜிஸ்டரில் வந்து லீவுன்னு போட்டுக்கலாம் ஆனால் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பிரச்சனை நம்மளுக்கு தெரிய வந்துச்சு ஒரு பெட்டாலியன் போலீஸ் மூலமா. நம்ம நிறைய போராடணும் இந்த மாதிரி வந்து அரசுக்கு வந்து, நம்ம அன்னைக்கு டிசிபியாக இருந்த சைலேந்திர பாபு அவர்கிட்ட வந்து கோரிக்கை கொடுத்து என்ன சொன்னோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் வந்து சர்க்குலர் பேஸ் இது பண்ணியிருக்கீங்க, த்ரூ பண்ணியிருக்கீங்க, அதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் லீவ் வேணும்னு சொல்லி சர்க்குலர் கொடுத்துருக்கீங்க. நீங்க சர்க்குலர் கொடுத்தீங்கன்னா நீங்க டிஜிபியா போயிட்டு வேற ஒருத்தர் டிஜிபியா வந்தாருன்னா அந்த சர்க்குலர் வந்து வேலை செய்யாது. எல்லா ஆபீஸ்லயும் சும்மா நோட்டீஸ் போர்டில் இருக்குமே தவிர நடைமுறைப்படுத்த மாட்டாங்க. எங்களுக்கு ஜிஓவா பண்ணி கொடுங்கன்னு சொல்லி போட்டு அன்னைக்கு நம்ம கேட்டு இப்போ இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் கிட்ட கோரிக்கை வச்சோம். அப்போ அதுக்கப்புறம் அவங்க ஜிஓவா பாஸ் பண்ணாங்க. இது எத்தனை கவர்மெண்ட் மாறினாலும் அவங்களுக்கு வந்து லீவ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 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 உறுதித்தன்மையை வந்து இப்போ இருக்கக்கூடிய தமிழக அரசு செஞ்சு கொடுத்துருக்காங்க. இது வந்து உண்மையான நேர்மையான கோரிக்கை, இது எந்த அரசா இருந்தாலும் இதை செவிமடுக்கும். இது நம்ம வச்சதுனாலதான் இது கிடைச்சதுன்னு சொல்ல முடியாது, நிறைய பக்கம் இந்த கோரிக்கை வந்துச்சு, நம்மளும் வந்து இதுக்கு நம்ம இனிஷியேட் பண்ணிருக்கோம். பேசிக்காவே பாத்தீங்கன்னா, இப்ப சுதந்திர போராட்டம் எத்தனை பேர் இப்போ பாடுபட்டாங்க, ஆனா பாத்தீங்க அப்படின்னா இவருனாலதான் கிடைச்சதுன்னு சொல்லி நம்ம யாரையுமே முத்தரவுத்த முடியாது. அதே மாதிரி இந்த பிரச்சனைக்கு எத்தனையோ தரப்புல இருந்து மக்கள், பொதுநல அமைப்புகள் வந்து எத்தனையோ போராட்டம் பண்ணாங்க, அதுல நம்மளும் ஒண்ணு. அப்ப நம்ம பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்மளுடைய கோரிக்கைக்கு வந்து அவங்க செவிமடுத்து இப்ப வந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு, அதாவது போலீஸ்காரங்களுக்கு லீவு தரணும். இப்ப சமீபத்தா நம்ம அடுத்த ஸ்டாண்ட் என்ன எடுத்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, பெண் காவலர்களை வந்து நம்ம மதுபான கடையில் ஈடுபடுத்த கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையை எடுத்து அந்த பிரச்சனைக்கு நோக்கி நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அப்போ இந்த மாதிரி பொது நிகழ்வுகள் இருக்கிற இடத்துல இந்த கோவில் பிரச்சனையும் வருது. இந்த கோவில் பிரச்சனையை எடுத்து நம்ம பண்றதுக்கு உண்டான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பொது கோவில் பொது கோவிலா தான் இருக்கணுமே தவிர ஒரு சமூகம் சார்ந்த கோவில் சமூகம் சார்ந்த கோவிலா தான் இருக்கும். நீங்க இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, ஒரு கோவிலை வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகம் பராமரிக்குது அப்படின்னா அந்த கோவிலை அறநிலைத்துறை எடுக்காது என்றைக்குமே. அறநிலைத்துறையும் தெளிவா இருக்கிற துறை தான் ஆச்சுங்களா. அந்த துறையும் பாத்தீங்கன்னா ஒரு சமூகம் வந்து பராமரிச்சுட்டு வருது, ஒரு சமூகம் வரவு செலவு பார்த்துட்டு வருது அப்படிங்கும் போது அதை கண்டுக்காது, அதை அப்படியே விட்டுரும். அந்த இடத்துல வந்து ஒரு அநீதி நடக்குது, அங்க வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் கொடுத்துட்டு போகுது, அந்த இடத்துல வந்து சட்டம் ஒழுங்கு கெடுது, இல்ல மத்தவங்களுக்கு ஒரு இடையூறு வருது அப்படிங்கும் போது அரசு அந்த இடத்துல திரும்பும். இதே மெத்தட் தான் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்லயே இருக்கும். ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு ஆக்கிரமிப்பு, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா புறம்போக்கு நிலங்கள், இதெல்லாம் அரசோட கவனத்துக்கு ஏன் தெரியாம அரசுக்கு தெரியும். ரெண்டு பேர் அந்த இடத்துல வந்து சண்டை பிடிச்சிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கும் போது அரசு என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, தலையிட்டு அந்த பிரச்சனை தீர்த்து வைக்கும். உதாரணமா பாத்தீங்கன்னா, நாங்க சிவில் ப்ராஜெக்ட்ஸ் இப்ப பண்ணிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த சிவில் ப்ராஜெக்ட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல நாங்க மார்க் பண்ண போகும்போது இது என்னோட இடம் உன்னோட இடம் அப்படின்னு சொல்லிக்கூட பிரச்சனை வந்து நாங்க எல்லா இடத்துலயும் பாக்குறோம். ஒரு சில இடங்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நாங்க 100 வருஷமா புழங்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி போட்டு, ஆனா ரெவன்யூ ரெக்கார்ட்ஸும் தெளிவா இருக்காது, ரெஜிஸ்டர் ஆபீஸ் ரெக்கார்ட்ஸும் தெளிவா இருக்காது, ஆனா அந்த நேரத்துல சும்மா வாய் வழியிலேயே சொல்லிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி பிரச்சனை தான் இந்த கோயில ஓடிட்டு இருக்கு. நாங்க 200 வருஷமா வந்து இது பண்ணிட்டு இருக்கோம். கோயிலே 100 வருஷத்துக்கு மேலதான் இருக்கு, ஆனா 200 வருஷமா நாங்க பராமரிச்சுட்டு வரோம், நாங்க பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை இந்த இடத்துல இருக்குது. அப்போ பொதுக்கோவில் பொதுக்கோவிலா தான் இருக்கணுமே ஒழிய அது வந்து வேற எந்த சமூகமும் அதை கொண்டாடக்கூடாது. நீங்க வரலாம், வழிபடலாம், அனைத்து உரிமைகளும் உங்களுக்கு உண்டு, ஆனா நீங்க மட்டும்தான் வரணும் அப்படிங்கிறத வன்மையா கண்டிக்கிறோம்.
அதனால வர 10ஆம் தேதி அறிவிக்கக்கூடிய இந்த ஆலை நுழைவு போராட்டம் காலை 10 மணி அளவில் முத்துராமலிங்க தேவர் சிலை இருகூரில் இருக்கு. அங்கிருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். ஆரம்பிச்சு 4 மணிக்கு மைதானம் வழியா அந்த கோவிலை போய் சென்றடைறோம். யாரெல்லாம் உண்மையாலுமே உளப்பூர்வமாகவே இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணணும்னு நினைக்கிறீங்களோ, உங்களுடைய சமூக கட்டமைப்புகள் எல்லாம் தூக்கி வீசிட்டு, உங்களுடைய கட்சிகளுடைய கட்டுப்பாடுகள்லாம் தூக்கி வீசிட்டு, பொது பிரச்சனைக்கு நீங்கள் என்னைக்கு வந்து தலையிட ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்குதான் வந்து உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். அப்புறம் இன்னொன்னு நீங்க நினைச்ச கூடாது, இது வந்து வேற ஏதோ ஒரு பிரச்சனை நம்மளுக்கு இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. தன் வீட்டு கூரை எரியாத வரை யார் இங்க தண்ணி கொண்டு வர மாட்டேன்னு ஒரு பழமொழி இருக்கு, புரியுதுங்களா? பக்கத்து வீட்டுல பிரச்சனை வரும்போது அவன் வீட்டுல தானே பிரச்சனை நினைச்சு நீங்க விட்டீங்கன்னா நாளைக்கு உங்க வீட்டுக்கு இந்த பிரச்சனை வரும், புரியுதுங்களா? இது தமிழ்நாடு முழுவதும் இந்த பிரச்சனை இருக்குது, இந்த இடத்துல வெளியில வருது, புரியுதுங்களா? அப்போ இந்த பிரச்சனைக்கு நீங்க வந்து உங்களுடைய தார்மீக ஆதரவை வந்து நீங்க கொடுக்கணும். வர 10ஆம் தேதி காலையில முத்துராமலிங்க தேவர் சிலையிலிருந்து கிளம்புறோம். அதுக்கு நீங்க வந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண்றதுக்கு உண்டான ஒரு வழிவகையில இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு கேட்டுக்கிறேன். நீங்க ஆதரவு தருவீங்கன்னு சொல்லி நம்புறேன். வணக்கம்.